வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் புதுவை சுதாக்கர். இன்றைய நம்ம வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்எஃப்டி டெஸ்ட்டை பற்றின ஆல்ரெடி ஒரு பதிவு பண்ணியிருந்தோம். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், லிவருக்காக செய்யக்கூடிய டெஸ்ட்டை பற்றி பார்த்துருப்பீங்க. இன்றைய காணொலியில் நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தா, ஆர்எஃப்டி அப்படின்னா ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆர்எஃப்டி டெஸ்ட்டை பற்றின முழுமையான டீட்டெயிலை தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து பாருங்கள். இது நம்ம சேனல் புதுவை சுதாகர். மருத்துவம் சம்பந்தமான பல்வேறு விஷயங்கள், பர்டிகுலராக லேப் டெஸ்ட்டு, கார்டியாக் இன்வெஸ்டிகேஷன்ஸ், இதை பற்றினா நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது. தொடர்ந்து பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. ஆர்எஃப்டி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட். இதனுடைய பேர்லேருந்தே தெரிஞ்சிக்கலாம், நம்மளுடைய சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தெரிந்து கொள்வதற்காக பண்ணக்கூடிய டெஸ்ட் தான் இந்த ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் ஜென்ரலாக யார் யாருக்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கிளினிக்கல் சிம்டம்ஸ். கிளினிக்கல் சிம்டம்ஸ்னால் நம்ம ஏற்படக்கூடிய அறிகுறிகள். அறிகுறிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கை கால்களில் வீக்கம். இந்த வீக்கம் வந்து நாள்பட்ட வீக்கங்களாக இருக்கலாம். அப்படி வீக்கம் வந்து கை கால்கள் முகத்தில் எங்கேயாவது வீக்கம் இருக்கும்பொழுது, ஸோ இது வந்து தண்ணீர் தேங்கிறதுக்கான காரணங்கள் இருக்குது. நம்மளோட உடம்புல கிட்னி வந்து சரிவர வேலை செய்யலைன்னா இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும். அந்த சூழ்நிலையில் ஆர்எஃப்டி டெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். இரண்டாவதான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிறுநீரிலிருந்து கலர் வந்து எப்படி இருக்குது, கலர் வந்து ஏதாவது மாற்றங்கள் ஏற்படும் பொழுதும், அது மட்டும் இல்லாமல் பிளட் ஏதாவது கலந்துருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக சிறுநீர் சில பேர் போகும்போதே பார்த்தீங்கன்னா நுரைத்தட்டு இருக்கும், அப்படி இருக்குதா அப்படின்றத ஏன் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃப்ரீக்குவென்சி ஆஃப் யூரின், எப்போ அடிக்கடி சில பேர் யூரின் போயிட்டு வந்துட்டே இருப்பாங்க, ஏன் அது மாதிரி இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களுக்காகவும் இந்த ஆர்எஃப்டி டெஸ்ட் பண்ணப்படுதுன்னே சொல்லலாம். மூன்றாவதான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெயின். அதாவது நம்மளுடைய வயிற்று பகுதிக்கு பின்பகுதியில் அப்படியே நமக்கு ஏதாவது வலி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, கிட்னி பேராமீட்டர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காகவும் இந்த ஆர்எஃப்டி டெஸ்ட் வந்து பண்ணப்படுகிறதுனே சொல்லலாம். இது எல்லாமே கிளினிக்கல் சிம்டம்ஸ் ஓரியன்ட், அதாவது அறிகுறி, பேஷண்ட் சொல்லக்கூடிய அறிகுறிகளை வைத்து செய்யக்கூடிய டெஸ்ட்டு. ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இல்லாட்டாலும் நம்ம வந்து ஆர்எஃப்டி டெஸ்ட் மருத்துவர் எழுதுகிறாங்க. எந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் அப்படி எழுதுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பேஷண்ட்டுக்கு அதிகப்படியான ரத்த அழுத்தம் இருக்கும் பொழுது, பிளட் ப்ரெஷர் இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து இந்த ஒரு ஆர்எஃப்டி டெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு கண்டிப்பாக ஆர்எஃப்டி ஒரு தடவை பண்ணி பார்ப்பாங்க. சிறுநீரக பிரச்சனை இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு டவுட்ஃபுல் டைமில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மிக முக்கியமாக டயபெட்டிக் பேஷண்ட், ஆல்ரெடி சர்க்கரை வியாதி இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இந்த டெஸ்ட்டு தேவைப்படும், பண்ணி பார்த்துப்பாங்க. இது இல்லாமல் வேறு என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, லிவர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட், ஹார்ட் ப்ராப்ளம், கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க, ஜென்ரலாகவே ஒரு ஒபிசிட்டி அதிகமாக இருக்கிறதுனாலே இந்த ஆர்எஃப்டி டெஸ்ட் பண்ணப்படுகிறதுனே சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட ரெண்டு விஷயம் நம்ம பார்த்தோம். ஒன்று என்னென்னு பார்த்தா, கிளினிக்கல் சிம்டம்ஸை வச்சு டெஸ்ட்டை ரெஃபர் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும்போது மருத்துவர் வந்து இந்த டெஸ்ட்டை பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். இந்த டெஸ்ட் எப்படி கொடுக்கலாம்? கண்டிப்பாக ஃபாஸ்டிங்கில் தான் கொடுக்கணும். ஃபாஸ்டிங் அப்படின்னு சொன்னோம்னா, ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறோம், பிளட் டெஸ்ட் எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபாஸ்டிங் ஜென்ரலாக சொன்னாலே ஒரு 8-12 மணி நேரம் ஃபாஸ்டிங் இருக்கும்போது நம்மளோட பேராமீட்டர்ஸ் எல்லாமே ஸ்டெபிளைஸ் ஆகியிருக்கும். உண்மையிலே நமக்கு பிரச்சனை இருக்குதா இல்லையான்னு ஒரு அக்யூரேட்டான வேல்யூ வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். அதனால் வந்து 8-12 hours ஃபாஸ்டிங் இருந்துட்டு இந்த டெஸ்ட்டு கொடுக்குறது ரொம்ப நல்லதுன்னே சொல்லலாம். ஓகே சார், ஆர்எஃப்டி அப்படின்னு சொல்லிட்டீங்க, இதில் என்னென்ன விஷயங்கள் தான் பார்ப்பாங்க சார் அப்படின்னு கேட்கலாம். இதில் முக்கியமாக 5 விஷயங்களை நம்ம பார்க்கலாம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவு, அதாவது வேஸ்ட் ப்ராடக்ட்னு சொல்லக்கூடிய யூரியா மற்றும் நைட்ரஜன் வேல்யூ வந்து முதல்ல பார்ப்பாங்க. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டீன் மெட்டபாலிசத்திற்கு அதிலிருந்து உருவாகக்கூடிய அல்புமினோட வேல்யூ வந்து பார்ப்பாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ப்ரோட்டீன் சொன்னாலே அல்புமின் தான் வந்து ஒரு 65 விழுக்காடுலேருந்து 80 விழுக்காடு வரைக்கும் அல்புமின் தான் சொல்லலாம். அதனால் அல்புமினோட வேல்யூ வச்சு பல்வேறு விஷயங்களை நம்ம வந்து டிசைட் பண்ணலாம். அதனால் ப்ரோட்டீன் மெட்டபாலிசத்தை சார்ந்த பிளட்டில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் வேல்யூவை பார்ப்பாங்கன்னு சொல்லலாம். மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரோலைட்ஸ் சொல்லுவோம். எலக்ட்ரோலைட்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா, சோடியம், பொட்டாசியம், பைகார்பனேட் அண்ட் குளோரைட், இது நான்குமே வந்து எலக்ட்ரோலைட்ஸ்னு சொல்லுவோம். நம்மளோட கிட்னி வந்து சரிவர ஃபங்க்ஷனில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எலக்ட்ரோலைட் வந்து ரொம்பவே முக்கியம். அப்படி இருந்ததுன்னா மட்டும்தான் நம்மளோட சிறுநீரகம் வந்து சரியான அளவில் பணிபுரியறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். அதே போல் பார்த்தீங்கன்னா, மினரல்ஸும் ரொம்ப முக்கியம். மினரல்ஸ்னால் ரெண்டே மினரல்ஸ் தான், பொட்டாசியம் அண்ட் கால்சியம் வந்து மெயினாக நம்ம முக்கியமாக பார்ப்போம். அது ஹார்ட் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, சிறுநீரக ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி,
அங்கே வந்து பொட்டாசியத்தோட வேல்யூ வந்து ரொம்பவே முக்கியம்னு சொல்லலாம். கடைசி ஐந்தாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி. எனர்ஜினாலே குளுக்கோஸ், கார்போஹைட்ரேட், அதனுடைய பை ப்ராடக்டான இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவல், குளுக்கோஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதையும் இந்த ஆர்எஃப்டி டெஸ்ட்டோட சேர்த்து பார்ப்பாங்கன்னே சொல்லலாம். ஆக மொத்தம் இந்த அஞ்சு விஷயங்கள், வேஸ்ட் ப்ராடக்ட், ப்ரோட்டீன் எந்த லெவலில் இருக்குது, எலக்ட்ரோலைட் என்ன இருக்குது, மினரல்ஸ் என்னன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் எனர்ஜி சோர்ஸ். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு முக்கியமான விஷயமும் இருக்குது. கிளாமருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது நம்மளுடைய சிறுநீரகம் எப்படி வந்து கழிவுகளை வடிகட்டுதோ அதனுடைய ரேட், நம்மளுடைய கிளாமருலஸ்னா நம்ம சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய நுண்ணிய அணுக்களான நம்ம நெஃப்ரான்ஸ்னு சொல்கிறோம்ல, நெஃப்ரான்ஸில் இருந்து நம்ம எப்படி வந்து கழிவு வந்து அகற்றப்படுகிறதோ அதே போல் வெளியிலே நம்ம ஒரு ஃபில்ட்ரேஷனை செஞ்சு மெஷர் பண்ணுவோம். நம்ம எடுக்கக்கூடிய ரத்தத்திலிருந்து பிரித்து எடுத்து பார்ப்போம். ஸோ அப்போ பிளட்டில் வந்து அதிகப்படியான கழிவு இருக்கும்போது அதனால் சீக்கிரமாக ஃபில்டர் பண்ண முடியாது, அந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிப்போம். அதை தான் கிளாமருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா பன் டெஸ்ட்டு, BUN சொல்லுவாங்க. அதாவது பிளட் யூரியா நைட்ரஜன் வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் மிக முக்கியமான டெஸ்ட்டு. கடைசியாக என்ன பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரியா அண்ட் கிரியேட்டின் ரேஷியோ பார்ப்பாங்க. இது பார்க்கறதுக்கு பெரிய லிஸ்ட்டு மாதிரி இருக்கும். நான் சொன்னதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான், நீங்கள் அதனுடைய நார்மல் வேல்யூஸ்லாம் இப்போ பார்க்கும்போது ஈஸியாக புரியுனே சொல்லலாம். ஏன்னா இந்த டெஸ்ட்டை வந்து ஜென்ரலாக நீங்கள் கடகடகன்னு ரேண்டமாக கொடுத்துருப்பாங்க சில லேப்லாம், அப்படி பார்த்தீங்கன்னா அது புரியாது. இந்த ஐந்து விஷயங்கள் நான் சொன்ன பாருங்க, அந்த மாதிரி பிரிவு பிரிவாக எடுத்து கிளியராக பார்க்கும்பொழுது ரொம்ப தெளிவாக புரியுனே சொல்லலாம். இப்போ நம்ம நார்மல் வேல்யூலாம் பார்த்துடலாம் வாங்க. வேஸ்ட் ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக ரெண்டு வேல்யூ நான் சொன்னேன். கிரியேட்டின் ஃபஸ்ட்டு, கிரியேட்டினுடைய நார்மல் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.6 to 1.2 வரை இருக்கும். இது மேல் ஃபீமேலுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் ஆகும், ஃபீமேல்ஸு கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம். மேலே பொறுத்த அளவுக்கு கண்டிப்பாக 1.1 இருந்ததுன்னா அது ஓகே அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ்னு சொல்லலாம். ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக 0.7 1.3 வரைக்கும் இருந்தால் அதுவே வந்து நார்மல் நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் பன் டெஸ்ட்டோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 7 to 20 இருக்கணும். இதை நம்ம ஆவரேஜாக பார்க்கும்போது என்னென்னா ரேஷியோ கண்டுபிடிப்பாங்க, கிரியாட்டின் மட்டும் பன் டெஸ்ட்டோட ரேஷியோ அது பார்த்தீங்கன்னா 6 to 22 இருக்கலாம். ஸோ இதுக்குள்ளே இருந்துன்னா இதெல்லாம் நார்மல்னு எடுத்துக்கலாம். சப்போஸ் இந்த வேல்யூக்கு மேலே போகும்போது கிட்னியில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்றது தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரோட்டீன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது. இந்த பிளட் ப்ரோட்டீனை பொறுத்தளவுக்கு அல்புமினோட ஒரே ஒரு வேல்யூ தான், 3.4 to 5 mg இருக்கும். இது அதுக்குள்ளே அந்த வேல்யூ ரேஞ்சுக்குள்ளே இருந்ததுன்னா அது வந்து நார்மல் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரோலைட்ஸ். எலக்ட்ரோலைட்ஸை ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மில்லி ஈக்குவலண்ட் லிட்டரில் தான் மெஷர் பண்ணுவாங்க. அதனுடைய யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மில்லி ஈக்குவலண்ட் லிட்டரில் தான் கொடுப்பாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த சோடியம் வந்து பார்த்தீங்கன்னா 135 to 145 இருந்ததுன்னா நார்மல் எடுத்துக்கலாம். பொட்டாசியம் அதே மாதிரி 3 to 5 இருந்ததுன்னா அதை நார்மல் எடுத்துக்கலாம். சப்போஸ் பொட்டாசியம் வேல்யூ அதிகமாகும் போது தான், அதை தான் ஹைப்போ கலிமியா ஹைப்பர் கலிமியா ரெண்டு சொல்கிறோம்ல, ஹைப்போனா கம்மியாக இருக்கிறது, ஹைப்பர்னா அதிகமாக இருக்கிறது, அந்த ரெண்டு பிரச்சனைகளை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குளோரைடை பொறுத்த அளவுக்கு 98 to 107 இருந்ததுன்னா அது நார்மல் நம்ம எடுத்துக்கலாம். பைகார்பனேட்ன்றது கார்பன் டை ஆக்சைடு தான். அப்படி இருக்கக்கூடிய இந்த கார்பன் டை ஆக்சைடு 20 to 29 மில்லி ஈக்குவலண்ட்டுக்குள்ளே இருக்கணும் பர் லிட்டர். எல்லாமே நம்ம ஷேர் பண்ணுறது இதுதான் எலக்ட்ரோலைட் வேல்யூ. அடுத்து நம்ம பார்த்தோம்னா மினரல்ஸ் வேல்யூ பார்க்கலாம். மினரல்ஸை பொறுத்தளவுக்கு ரெண்டு மினரல்ஸ் தான், ஒன்று பாஸ்பரஸ், இன்னொன்று கால்சியம். பாஸ்பரஸ் பார்த்தீங்கன்னா 2.5 to 4.5 வரைக்கும் இருக்கலாம். சப்போஸ் சில கிட்னி பேஷண்ட்டு டயாலிசிஸ்லாம் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதே போல் கால்சியம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 8.5 to 10.2 வரைக்கும் இருக்கணும். ஸோ ஜென்ரலாக கால்சியம் பொறுத்தளவுக்கு சப்ளிமெண்ட் நிறைய பேர் எடுப்பாங்க. அப்படி நிறைய பேர் சப்ளிமெண்ட் எடுக்கும்பொழுது இதனோட வேல்யூ வந்து கொஞ்சம் மாடிஃபிகேஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆவரேஜ்லேருந்து கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கலாம். அதை நம்ம அவங்களோட சப்ளிமெண்ட் எடுக்கிறாங்களா இல்லையான்னு கேட்டுட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அடுத்து கடைசியாக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி சோர்ஸ். எனர்ஜி சோர்ஸை பொறுத்தளவுக்கு நார்மலாக எடுக்கக்கூடிய குளுக்கோஸ் தான். குளுக்கோஸோட நார்மல் ரேண்டம் பார்த்தீங்கன்னா 70 to 100 சொல்லுவாங்க. ஒரு சில லேபில் வந்து 80 to 120 ஸோ இது ஒவ்வொரு இடத்துலையும் வேரி ஆகும். நார்மலாக 120 மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப ஃபாரின் கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா 200 வரைக்குமே நார்மல்னு எடுத்துக்கிறாங்க. அதாவது ஃபாஸ்டிங் இல்லாமல் நீங்கள் ரேண்டமாக எடுக்கக்கூடிய சுகர் வந்து நான் ஃபாஸ்டிங் லெவலில் less than 200 இருந்ததுன்னா அதை வந்து நார்மல்னு எடுத்துப்பாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் குளுக்கோஸோட வேல்யூ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம இந்த டெஸ்ட்டில் பார்ப்போம். ஓகே, அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா கிளாமருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட்னு ஒன்று இருக்குது, GF அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபில்டர் பண்ணுறக்கூடியது, நம்ம ரத்தம் வந்து எவ்வளோ நேரத்தில் வந்து ஃபில்டர் ஈஸியாக ஃபில்டர் பண்ண முடியுது அப்படின்றத பார்க்குறது தான். அது வந்து less than 60 இருந்ததுன்னா அது நார்மல்,
சப்போஸ் அது வந்து மோர் தென் வந்து 120 மேலே போகுது அப்படின்னா பேஷண்ட் வந்து கிட்னி ப்ராப்ளம் இருக்குதுன்றதை நம்ம அசஸ் பண்ணலாம். இப்போ நார்மல் வேல்யூலாம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மிக முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் இருக்கும்போது அது கரெக்ஷன் கொடுக்கலாம் ஈஸியாக. இப்போ பொட்டாசியம் கால்சியம் ஏதாவது இம்பேலன்ஸ் ஆகும்போது கரெக்ஷன் கொடுப்பாங்க. யூரியா கிரியாட்டின் அதே மாதிரி அதிகமரிக்கும்போதோ இல்லை கம்மியாகும்போதோ அதற்கான காரணம் என்னன்னு பார்த்தா அந்த காசஸ் ட்ரீட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லலாம். மிக முக்கியமாக நம்ம இதில் பார்க்குறதுனா நைட்ரஜனோட வேல்யூ, பன் டெஸ்ட் வந்து எவ்வளோ இருக்குது, பன் ரேஷியோ எவ்வளோ இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம். கிளாமருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட்டை வச்சு கிட்னி ப்ராப்ளத்தை நம்ம ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். கிட்னி ப்ராப்ளம் எந்த ஸ்டேஜில் இருக்குது, பேஷண்ட்டுக்கு வந்து எந்த விதத்தில் ஆபத்தான சூழ்நிலை இருக்காரா, இல்லை அவர் வந்து கன்சர்வேட்டிவாக கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியுமான்றதை டிசைட் பண்ணுறதுக்கும் இந்த ஃபில்ட்ரேஷன் டெஸ்ட்டு ரொம்பவே உதவுன்னு சொல்லலாம். அதனால் இந்த காணொலி உங்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருந்திருக்குன்ற நம்பிக்கையோடு மீண்டும் சந்திப்போம். நான் உங்கள் புதுவை சுதாகர், நன்றி, வணக்கம்.